எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ என்னென்னா லாஃபிங் தெரப்பி, இல்லைனா லாஃபிங் யோகான்னு கூட சொல்லலாம். இந்த சிரிப்பு யோகா சொல்லி கொடுக்க வந்தவர் யாருன்னா நம்ம சிரிப்பானந்தா. ஆமாங்க, அவர் பட்ட பேர் சிரிப்பானந்தா தான். இவர் பல காலமாக இந்த சிரிப்பு யோகாவை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி எனக்கு தெரியும்னா, பல யூடியூப் சேனலில் இவரோட லாஃபிங் யோகாக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் இருக்கும். அதில் சில சில டெக்னிக்ஸ் மட்டுமே சொல்லி தருவாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த ஹீல பாஸ்கர் ஐயா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அந்த ப்ரோக்ராமில் நம்ம சிரிப்பானந்தா சொல்லி கொடுத்த வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இவர் பலவிதமான யோகா சொல்லி கொடுக்குறாரு. அதை சிரிப்போடு செய்யும்போது அந்த யோகா செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகாது. தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, டென்ஷன், கோபம், பயம் இதெல்லாமே இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த வீடியோவை ஒரே ஒரு தடவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே பறந்து போயிடும். இதில் பாருங்கள், இந்த டெக்னிக்கை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும், 100 நாளைக்கு பண்ணுற மெடிடேஷனுக்கு சமம்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் ஒரு 15 மினிட்ஸ் செம்ம ஸ்டஃப் மெட்டீரியல் இருக்குது. அந்த கடைசி 15 மினிட்ஸ் வேறு லெவலுக்கு உங்களை மாற்றக்கூடிய விஷயம் அமையும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான முழு பலனையும் உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த வாய்ப்பை அளித்த ஹீல பாஸ்கர் ஐயாவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த சிவராத்திரி நன்னாளில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நேரடியாக சிரிப்பு யோகாவுக்கு போகிறோம். நிறைய எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க, 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து ரசித்தோம். இப்போ இந்த சிரிப்பு யோகாவில் பங்கு பெற்று ரசிக்க போகிறோம். ஒத்தரும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்மளாம் ஒரு குழந்தையாக மாறிட போகிறோம். நாம் எல்லாரும் ஒரு குழந்தைய மாதிரி என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுடைய அறிவு, உங்களுடைய பணம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிடுவோம். ஒரு சின்ன குழந்தைய மாதிரி என்ஜாய் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த 1.5 மணி நேரத்துக்கு. நாமளும் சிவனும் தனித்து இருக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்க போகிறோம், ஒரு ஆனந்த நடனம் ஆட போகிறோம், சிரிப்பு நடனம். ஸோ சிரிப்புக்கும் சிவனுக்கு என்ன சம்பந்தம்? சிவராத்திரியில் சிரிப்பு கொடுத்துருக்காங்களே. முதன் முதல்ல சிரிப்பு யோகா செஞ்சது சிவன் தானாம். அவர் அப்படின்னு 3 முறை சிரித்தாராம், 30 ரங்களும் எரிஞ்சு போச்சான். ஸோ சிரிப்பு அற்புதமான ஒரு விஷயம். சிவராத்திரியில் சிரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட இணைந்து சிரிக்க போகிறேன். நேரடியாக நம்ம நிகழ்ச்சியில் போகிறோம். கைத்தட்டலோட நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அழகு அழகு, அருமை 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 அருமை. கைத்தட்டல் யூஸ்வலாக நம்ம இப்படி கைத்தட்டுவோம் இல்லையா? சிரிப்பு யோகால நேர நிமிர்ந்து உட்காந்துக்கணும். அப்படித்தான் கையை இப்படி முன்னாடி கொண்டு வந்துக்கணும். இப்படி கை மேலேயோ கீழேயோ போகக்கூடாது. இப்படி நேரம் வச்சுக்க போகிறோம். இங்கே இதயத்துக்கு நேர இடதுபுறம் இதயம் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா? இங்கே ஒரு இதயம் இருக்கிறதா நினச்சிப்போம். சும்மா சும்மா இதுக்கு நேரம் இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி கை தட்டம் வரும். தட்டலாமா? இன்னும் கொஞ்சம் வேகமா? ஆஹா, அருமை. இந்த கைத்தட்டல் இருக்கு பாருங்க. இந்த கைத்தட்டல் 5 நிமிஷம் நம்ம கைத்தட்டினோம்னா 21 நாள் நமக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிறதா ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. காலையில் எழும்பி வாக்கிங், ஜாகிங், டாகிங், ராகிங் எதுவுமே செய்ய வேண்டாம். வேறுனா காலையில் எழும்பி கைத்தட்டினாலே போதும். அதெல்லாம் செய்யலாம். அதோடு இந்த கைத்தட்டலோடு ஆரம்பிக்கிறது அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒரு ரித்தம் தரேன். இந்த ரித்தத்தில் கைத்தட்டுவோம். இப்படி வச்சுக்கிட்டு நேர நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். சிவபெருமானே உள்ளே போயிட்டு திரும்பி வரதான் நினச்சிப்போம். ஆழ்ந்த உள்மூச்சு இப்படி வச்சுப்போம். இந்த ரித்தம் 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. இந்த ரித்தத்தை தட்டுவோம். ரெடி ரெடி ஸ்டார்ட்.
அற்புதம் நல்ல கைதட்டலாம். அழகு அழகு. இந்த கைதட்டலோட இன்னொரு ரிதம் தரேன். இந்த ரிதம் நம்ம கைதட்டுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம மனசு வீட்டில் இருக்கோம், நாம மட்டும் இங்கே வந்து உட்காந்துருப்போம், அதில் பிரயோஜனமே இல்லை. மனசு சந்தோஷம் எல்லாம் நினைவு எல்லாம் இங்கே இறைவன் மேலே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, கொண்டாட்டமாக இருக்கணும். அந்த கொண்டாட்டம் மனசு அங்கேருந்து அவங்க அற்புதமாக சயின்டிஃபிக்காக சொன்னாங்க, சிவனே நேரடியாக வந்து நம்ம கூட உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார். ஸோ இன்னொரு ரித்தம் தரேன். இந்த ரித்தம் 1 2 1 2 3. இந்த ரித்தத்தில் செய்யலாமா? நேராக நிமிர்ந்து உட்காந்துப்போம், கையை முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா நிமிர்ந்து உட்கார்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நிமிர்ந்து உட்கார உட்கார நம்ம வாழ்க்கை நிமிருது. நிமிடி கொண்டு வச்சுப்போம். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2
அருமை பிரமாதம் அந்த கடைசி ரோல உள்ளவங்க வரைக்கும் செய்யறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. கை தட்டிக்கலாம். அழகு சிரிப்போட இந்த கைத்தட்டல் செய்ய போறோம். ஒரு மந்திரம் சொல்ல போறேன். இந்த மந்திரம் சிரிப்பு மந்திரம். இந்த சிரிப்பு மந்திரம் 1 2 1 2 3 இதே ரிதத்துல கையை தட்டிக்கிட்டு இந்த மந்திரம் சொல்ல போறோம். அது இந்த மந்திரம் எந்த சொல் நம்ம அமைதியோ சேர்க்குதோ, எந்த சொல் இயற்கையோட இணைக்குதோ, எந்த சொல் இறைவனை நோக்கி திருப்புதோ, அது மந்திரம். அவ்வளவுதான். சோ இது எந்த மதத்துக்கும் சொந்தமானது கிடையாது. சிரிப்பு மந்திரம் 1 2 1 2 3 இந்த ரிதத்துல இந்த மந்திரம் சொல்ல போறோம். மந்திரம் ரகசியமா இருக்கணும் இல்லையா? மந்திரம் என்னன்னா ஹோ ஹோ ஹா, இதான் மந்திரம். சொல்லாமா? நல்ல அடி வயிற்றுல இருந்து சொல்லணும். இந்த சிரிப்பு சொல்றப்ப இப்படி தலையை தொங்க போட்டுட்டு தூக்கம் வந்துடக்கூடாது. சந்தோஷமா மகிழ்ச்சியா அடி வயிற்றுல இருந்து ஹோ ஹோ இப்படி சொல்லுவோம். ஓகே, கையை முன்னாடி கொண்டு வந்துப்போம். நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஸ்டார்ட். ஹோ 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 ஹோ. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், பிரமாதம். ரொம்ப நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சிரிப்பு, இந்த சிரிப்பு நம்ம உலகத்தையே மாத்தக்கூடியது. இது என்ன சிரிப்பு மாதிரியே இல்ல? ஏதோ காட்டுவாசிங்கெல்லாம் கத்துற மாதிரி இல்ல? உண்மையிலேயே காட்டுவாசிங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தான் நாகரிகங்கிற பேர்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு கொக்கோ கோலாவையும் பெப்சி கோலாவையும் குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்மளோட இணைந்தது சிரிப்பு மறந்தாச்சு. கூட்டு குடும்பமே இல்லை. சிரிப்பே காசு கொடுத்து சிரிக்க வேண்டியிருக்கு. நல்ல வேலையா இன்னும் பாக்கெட்ல போட்டு ஒரு சிரிப்பு 10 ரூபான்னு விற்கல யாரும். ஸோ நம்ம கூட இருக்கு சந்தோஷமா அனுபவின்னு கொடுத்து வச்சிருக்காங்க கடவுள். நம்ம எடுத்துட்டு அனுபவிப்போம், சந்தோஷமா இருப்போம். இந்த சிரிப்பு ஒத்த ஒத்தரையும் வாழ வைக்கும். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கணும், சிரிப்பா சிரிக்கக்கூடாது. இப்போ இதே சிரிப்பை கொஞ்சம் மூமெண்ட்டோட செய்ய போகிறோம், மூமெண்ட்டோட செய்ய போகிறோம். நேராக உட்காந்துக்கிட்டு ஹோ ஹோ சொல்ல போகிறோம். இடதுபுறம் திரும்பி ஆஹாஹா, எகை நேராக ஹோ ஹோ, வலதுபுறம் திரும்பி ஆஹாஹா சொல்ல போகிறோம்.
இந்த மூமெண்ட் என்ன பண்ணுது மோஷன் கிரியேட் எமோஷன் சொல்றாங்க இந்த மூமெண்ட் இந்த அசைவு தான் நம்மளுடைய உணர்வுக்கு வழிகோலா இருக்கும் அழறாங்க அப்படினா அப்படி அழுதா அழுகையே இல்ல நல்ல அடி வயிற்று கலக்கற மாதிரி அழணும் அப்படி அழணும் அவர் சிரிக்கிறதா இருந்தா மூமெண்டோட சிரிக்கணும் வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கணுமா இப்போ நம்ம வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க போறோம் இடது புறம் திரும்பி ஆஹா சொல்ல போறோம் ஓகே நேர கையை கொண்டுக்குங்க நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு எடுத்துக்கங்க ரெடி ரெடி ஸ்டார்ட் ஹோ ஹோ ஹா 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 ஹோ 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 ho ho ha 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 ho ho ha 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 ho 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 excellent excellent பிரமாதம் கை தட்டலாம் அழகு 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 பிரமாதம் அப்பா இந்த பெர்க்ஸ்குள்ளே அதிர்ந்து சும்மா அற்புதமா இருக்கு அற்புதம் இந்த மகிழ்ச்சி உலகெங்கும் பரவிடுச்சுன்னா போதுமே வேற என்ன வேணும் இதுக்காக தானே பிறந்திருக்கோம் அற்புதமான ஒரு விஷயம் ஒரு சின்ன சிரிப்பு யோகான்னு வள்ளுவர் சொல்றாரு நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்பது வாய்மை குடிக்குன்னு சொல்றாரு யாருக்கு சிரிக்க தெரியலையோ அவங்க நல்ல குடியிலே பிறக்கலையாம் நல்ல கொடியில பிறந்தவங்க சிரிப்பாங்கன்னு சொல்றாரு பகல் வல்லல் நகல் வல்லல் எல்லாருக்கும் மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டு இருள்கிறாரு எல்லாருக்கும் சூரிய கிரகணமா இந்த இருட்டு மாதிரி என்னைக்குமே இருட்டா இருக்குமா இது பாருங்க இன்னைக்கு எவ்வளவு வெள்ள வெள்ளையர்னு வெளிச்சமா இருக்கு இருட்டு இருட்டு இருட்டே இல்லாம வெளிச்சமா இருக்கு இந்த சிரிச்சாலே போதுமா இருட்டே இருக்காதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குமா வெளிச்சம் வந்து பளிச்சுன்னு இருக்குமா சிரிப்பு இல்லாதவங்களுக்கு பகல் கூட ராத்திரியா சோகமா இருக்குமா சோ இப்ப நம்ம ஒரு வித்தியாசமா சிரிக்க போறோம் சூரியகாந்தி பூ மாதிரி சிரிக்கலாமா சூரியகாந்தி பூன்னு ஏன் வந்துச்சு தெரியுமா சூரியகாந்தி பூ அதுக்கு பாருங்க கண்ணு இல்ல ஆனா பாக்குது நமக்கு கண்ணு இருந்து மூடிக்கிறோம் நல்ல விஷயங்களை பாக்குறது இல்ல சூரியகாந்தி பூக்கு கண்ணு இல்ல ஆனாலும் எப்போதும் சூரியனையே பார்த்தபடி இருக்கு நமக்கு நல்ல கண்ணு இருக்கு நல்ல சைட பார்க்க மாட்டோம் நல்லவங்களை கேட்க மாட்டோம் ஏழு பாஸ்கர் ஐயா மாதிரி வருந்து வருந்தி சொன்னா கூட இப்படி வாங்கி இந்த பக்கம் விட்டுட்டு போறோம் கண்ணு இல்லாட்டினா கூட கே பார்க்கணும் காது இல்லாட்டினா கூட கேட்கணும் அற்புதமான ஒரு விஷயம் இப்போ இந்த சிரிப்பு யோகாவை நம்ம சூரியகாந்தி பூ மாதிரி சிரிக்க போகிறோம் இடதுபுறம் திரும்பி கையை தட்டி மிக அருமை சொல்ல போகிறோம் வலதுபுறம் திரும்பி கையை தட்டி மிக அருமை சொல்ல போகிறோம் கைகளை நல்லா இறுக்க மூடிக்கிட்டு மெதுவாக கைகளை உயர்த்தி ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி ஒரு வட்டம் போட போகிறோம் போடலாமா போடுறப்போ ஒரு சத்தமும் போட போகிறோம் வட்டமும் சத்தமும் இந்த சத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கு நம்முடைய சக்கரங்களை ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி நான் முதல் ஒரு முறை செய்கிறேன் நீங்கள் எல்லாரும் உட்காந்தபடியே செய்யுங்க இப்படி வச்சுட்டு மிக அருமை மிக அருமை எட்டு செகண்ட் கீழேந்து மேலே போகிறப்ப நாலு செகண்ட் மேலேந்து கீழே வரப்ப நாலு செகண்ட் அந்த சவுண்டோட நம்மளும் பயணிக்கணும் எங்க போகுது எப்படி வருது எப்படி சகசாரத்தை எட்டி பிடிக்குது அப்படிங்கறதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டு நம்ம கீழே கொண்டு வர போறோம் எல்லாரும் செய்யலாமா ஓகே நேர நிமிர்ந்து உட்காந்துப்போம் நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துக்கலாம் ரெடி தயார் மிக அருமை மிக அருமை அற்புதம் அற்புதம் கை தட்டலாம் கை தட்டலாம் இந்த முறை செய்யறப்ப கொஞ்சம் கண்ணை மூடிக்கங்க இந்த இடம்லாம் ஜிவு ஜிவு ஜிவுன்னு வெளிச்சம் வரட்டும் மகிழ்ச்சி வரட்டும் கொஞ்சம் அசடு வழியிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அந்த பளிச்சுன்னு இருக்கணும் முகம் குழந்தைகளுக்கு பாருங்க அந்த பதின் பருவத்துல அந்த முகமெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி சிரிப்பு வந்துருச்சுன்னா எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கும்
எப்போதுமே நம்ம 16 வயசுலயே இருந்துகிட்டு இருக்கலாம் மார்கண்டேன் மாதிரி. இப்ப அந்த ஏங்கற சவுண்ட கொஞ்சம் கண்ண மூடிக்கிட்டு செய்ய போறோம். இந்த சவுண்ட் உள்ள வர சவுண்டோட நம்ம பிரயாணிக்க போறோம். ஓகே, நேர நிமிர்ந்து உட்காந்துப்போம். இந்த ஏன்னு சொல்லல, நம்ம வந்து ஈன்னு சொல்றோம். ஈல ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே, ரெடி ரெடி ரெடி. மிக அருமை மிக அருமை. அற்புதம் அற்புதம், கைத்தட்டலாம். அழகு அழகு அழகு, பிரமாதம். அப்படி பாருங்க, அந்த முகத்தை, கடைசி முகத்தை பாருங்க, நடு முகத்தை பாருங்க, அந்த வயசான தாத்தாவை பாருங்க. ஆஹா, பளிச்சு பளிச்சு, பிரமாதம் பிரமாதம். இந்த மலர்ச்சி தான் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும், நாட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். மகிழ்ச்சியோட சின்ன சின்ன விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை காரி துப்பி தள்ளி விடணும். இந்த மகிழ்ச்சி இல்லாட்டினா நமக்கு ரசிக்க தெரியாது. அந்த காரி துப்ப தெரியலன்னா இருக்கிற விஷயத்துக்குள்ளேயே நம்ம சுற்றி சுற்றி வர வேண்டியிருக்கும். ரெண்டும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நகைச்சுவை இருக்கிறவனுக்கு தான், சிரிப்பு இருக்கிறவனுக்கு தான் அந்த மூளையே வேலை செய்யுமா, கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குமா. எண்டோஃபின் அப்படிங்கிற என்சைம் சுரக்கு தான், நிறைய ஆக்சிஜன் நமக்கு உள்ளே போய் சேருதான் உயிர் செல்களுக்கு. அதனால தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எங்கே போகும் நோய்? யார் சிரிக்காமல் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துக்கோ. அதனால் போ 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 போன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஒரு பயிற்சி, இப்போ நம்ம நிஜமாகவே குழந்தைகள் ஆக போகிறோம். ஆ, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் உங்கள் பேர் சிரிப்பானந்தா தானே, நிறைய பேர் சிரிக்க வைக்கிறீங்களாமே. ஐயா கூட சொன்னாங்க, நரசிம்மராவுக்களையும் சிரிக்க வைப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஒருத்தர் பந்தயம் கட்டினார், அவர் பர்ஸ்லேருந்து எடுத்து 5000 ரூபா எடுத்து வச்சு, சார் நீங்கள் மட்டும் என்னை சிரிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 5000 ரூபா எடுத்துருங்க அப்படின்னார். நான் உடனே விடுவிடுன்னு கஷ்டப்பட்டு தேடி ஒரு 10000 ரூபா எடுத்து மேலே வச்சேன். ஐயா நீங்கள் மட்டும் சிரிச்சிட்டிங்கன்னா இந்த 10000 ரூபா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவர் யோசிக்க ஆரம்பித்தார், என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையேன்னார். ஆமாம் சார், என்னால் மனுஷங்களை மட்டும்தான் சிரிக்க வைக்க முடியும், ஒருத்தர் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டா யாரையுமே சிரிக்க வைக்க முடியாது. வள்ளுவர் சொல்றார், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று உங்கள் கையில் இருக்கு, சிரிப்பையும் எடுத்துக்கலாம் துக்கத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ நாம் எதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கு. சந்தோஷமாக வாழ்க்கையை வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் நான் எப்போதும் இப்படியே தான் இருக்க போகிறேன், நான் இருந்துட்டு போகலாம், நம்ம கையில் இருக்கு. நல்ல உணவு இருக்கு, அற்புதமான உணவுகள் இங்கே கொடுக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிட்லாம். இல்லை பர்கர் பிஸ்ஸா இதுதான் வேணும்னா அதையும் சாப்பிட்டு போகலாம். நமக்கு எது நன்மை பயக்குதோ அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதுனால, மனசு இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷன். ஸோ சிரிக்கிறது மனுஷனுக்கு ஒரு குணம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைய மாதிரி என்ஜாய் பண்ண போகிறோம். ஒரு 10 நாள் திடீர்னு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்கூலில், என்ன பண்ணியிருப்போம், என்ன பண்ணோம், சத்தம் போட்டோம். ஸோ இப்போ மேக்ஸிமம் சவுண்டு கொடுக்க போகிறோம். இடதுபுறம் திரும்பி கையை தட்டி வெரி மிக அருமை சொல்ல போகிறோம். வலதுபுறம் திரும்பி கையை தட்டி மிக அருமை சொல்ல போகிறோம். தலையை கொஞ்சம் லேசாக சாட்சி வச்சுக்கிட்டு மூளையே கொஞ்சம் நேரம் ஓய்விடு, நிறைய யோசிச்சிட்டேன் இவ்வளோ யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஓய்விடு, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சும்மா நினச்சிக்கிட்டு தலையை லெஃப்டில் சாட்சிக்க போகிறோம். இடதுபுறம் சடனாக கைகளை உயர்த்தி அப்படி சவுண்டு கொடுக்க போகிறோம். சந்தோஷமாக உற்சாகமாக யார் அதிகமாக கொடுக்க போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன், இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். யார் அதிகமாக கொடுப்போம்னு பார்ப்போம். 3 முறை செய்ய போகிறோம். ஓகே, தயாரா, ரெடி ரெடி ஸ்டார்ட். மிக அருமை மிக அருமை. இன்னொரு முறை மிக அருமை மிக அருமை. பிரமாதம். இந்த கத்தல்ல அங்கேருந்து கோயம்புத்தூர் ஐஜி ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும். ரெடி ரெடி ஸ்டார்ட். மிக அருமை மிக அருமை. பிரமாதம் பிரமாதம், கைத்தட்டலாம். அழகு 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 அழகு. ஓ, நிறைய பயிற்சிகள் இருக்கு அவங்களுக்காகத்தான், நிறைய சிறப்பான பயிற்சிகள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். பயிற்சிகள் இல்லை, எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். இது பயிற்சியும் இல்லை, நான் யாரோ உங்களை சிரிக்க வைக்க வந்தவனும் இல்லை, நம்ம உள்ளே இருக்க சிரிப்பு குழந்தையாக மாறி என்ஜாய் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சந்தோஷமாக 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் ஆயிடுச்சா, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ 1 மணி நேரம் சந்தோஷமாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன பயிற்சி, அது எல்லாம் ஆசனம் சேர்த்துருக்கோம், மூச்சு பயிற்சியை சேர்த்துருக்கோம், தியானத்தை சேர்த்துருக்கோம், சும்மா சிரிப்பு யோகான்னு பேரையும் கொடுத்துட்டோம். ஸோ அந்த மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்குரியது தான் நம்மளுடைய வாழ்க்கையே.
வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம், வாழ்ந்து காட்டணும். அது நம்ம பார்த்து பொறாமப்படுறவன்ட்ட வாழ்ந்து காட்டணும். நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாலே போதும், அதுவே ஒரு பெரிய ஒரு தகுதி. ஆரோக்கியமா உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுதான் இந்த சிரிப்பு. சிரிக்கிறப்ப எல்லாமே ஆரோக்கியமாயிடுது. ஸோ இந்த ஒரு சின்ன பயிற்சி, நம்ம பாலை ஆத்தி குடிக்க போறோம். இதுக்கு பேரு பாலாற்றும் சிரிப்பு. ஆத்தி குடிக்கலாமா? எப்படி வீட்டில் ஆத்துவோம்? இப்படி வச்சுட்டு இப்படி இருப்போம், இப்படி ஆத்துவோம், அண்ணாந்து பார்த்துக்கிட்டு குடிப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமா டீ கடையிலலாம் ஆத்துற மாதிரி இவ்வளோ உயரத்துக்கு ஆத்த போறோம். இடது கை இந்த மூணு விரலை மடக்கிக்கோங்க. இந்த கட்டை விரல் ஆட்காட்டி விரல் எண்டில் பிடிச்சிப்போம். ஒரு டச், அது ஒரு கப்பை பிடிச்சிக்கிற மாதிரி நினச்சிப்போம். அதை கீழே வச்சுப்போம். வலது கை மேலே. இதில் முழுக்க மில்க் இருக்குது, இது காலி கப். இல்லை மில்க்னு வேண்டாம். இதோ இப்போ கொடுக்க போகிறேன் மூலிகை சூப்பு அப்படின்னு நினச்சிப்போம். இந்த மூலிகை சூப்பு இது முழு சூப்பு முழுக்க இது முழுக்க இருக்குது. இக்கீழே காலி கப். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதிலிருந்து இதுக்கு ஊற்ற போகிறோம், இதிலிருந்து இதுக்கு ஊற்ற போகிறோம், அண்ணாந்து பார்த்துட்டு குடிக்க போகிறோம். ஒரு சவுண்டு கொடுக்க போகிறோம். அந்த சவுண்டில் தான் சூட்சிமம் இருக்குது, சிரிப்பு இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டு சிரிப்பு எப்படி? இல்லை இதுதான் வாய்விட்டு சிரிக்கிறது, வெறும் கிடையாது. அது சிரிப்பு மூணே மூணு சிரிப்பு இல்லை, நீண்டதா இருக்கணும், ஆழமானதா இருக்கணும், அனுபவிச்சு சிரிக்கணும். ஆத்திரப்ப இந்த கை எந்த கை மேல போகுதோ அந்த கையுடைய கட்ட விரல் நகத்தையே ஃபாலோ பண்ண போறோம். இங்க போனோம்னா சவுண்ட வளைக்கிறோம், கைய வளைக்கிற மாதிரியே. அந்த சவுண்டும் வளையுது. உள்ள இருக்கிற அத்தனை அசுத்த காற்றையும் வெளியில ஒன்று திரட்டி தூக்கி போடுது. ஸோ அண்ணாந்து பார்த்துட்டு குடிக்கிறப்ப இந்த இடது கையுடைய கட்ட விரல் முட்டி இருக்கு இல்லையா, இது இந்த இடம் பேங்க்ரியாஸ் இருக்கிற இடத்துக்கு மேலே வச்சு ஒரு அழுத்தம் அழுத்திக்கிறோம். அழுத்திக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சிரிக்கிறோம். அப்போ இன்சுலின் செக்ரிகேட் ஆகுது. ஸோ இது ஒரு மருத்துவ ரீதியான பலனும் இருக்குது, மகிழ்ச்சி ரீதியான பலனும் இருக்குது. எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறோம். ஓகே, ஓ கீழே வச்சுக்கோங்க இடது கை, மேலே வலது கை. நல்ல ஒரு ஆழ்ந்த உள்மூச்சு எடுத்துக்கோங்க. எந்த கை மேலே போகுதோ அந்த கையுடைய கட்டை விரலையே பார்க்க போகிறோம். ரெடி ஸ்டார்ட். இன்னொரு முறை ஹோ ஹோ ஹா ஹோ ஹோ ஹா ஹோ ஹோ ஹா மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை அழகு 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 பிரம்மாதம் நிஜமாவே இந்த சிவன் இங்கே தான் உட்கார்ந்துருக்கார். ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கை தட்டலாம். அழகு. ஒரு சின்ன குரு லாப்டர் பண்ண போறோம். உங்களுடைய வலது கையை தலைமையில வச்சுக்கோங்க. வலது கையை வலது கையுடைய நடுப்பகுதி தலையோட வலது நடுப்பகுதியில் இருக்கட்டும். நான் சொல்றத ரிப்பீட் பண்ணுங்க. நான் எனது தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன். வெரி குட். அது மேல இடது கை. நான் அடுத்தவரது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்கிறேன், அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வலதிலிருந்து மெதுவா இடதுபுறம் எண்டு, இடதுலிருந்து வலதுபுறம் எண்டு திரும்ப போறோம். லேச சிரிச்சுக்கிட்டே செய்ய போறோம். ஒரு அஞ்சு முறை செய்வோம். ஓகே, ரெடி ரெடி ஸ்டார்ட். ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ ஹ
மிக அருமை வா, பிரமாதம் பிரமாதம், நமக்கு நாமே கை தட்டிப்போம். நம்மளை நம்ம பாராட்டலன்னா வேற யார் பாராட்டுவாங்க? நம்மளை பாராட்டிக்கணும், அடிக்கடி பாராட்டிக்கணும். நல்லது ஒன்று செஞ்சா ஆ சூப்பர், ஆ செம, ஆ சூப்பர்ண்ணா அப்படின்னு நம்மளை நாமே சொல்லிக்கணும். அப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் பாராட்டுவாங்க. கடைசியாக தான் நம்ம வீட்டில் நம்மளை பாராட்டுவாங்க. உலகமெல்லாம் பாராட்டி முடிச்சிடும், அது தூக்கி வச்சுக்கிட்டு ஆடும். அப்புறமா இவங்க தயங்கி தயங்கி ஆ அது செஞ்சீங்களே அது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு நாமே பாராட்டிக்கணும். நல்லது செய்கிறப்பெல்லாம் அப்போ தான் நல்லது இன்க்ரீஸ் ஆகும், கெட்டது கம்மி ஆகிட்டே வரும். யாருமே பாராட்டலன்னா அங்கேயே நிறுத்திடுவோம், இது எதுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நிறுத்திடுவோம். அதனால் அடிக்கடி நான் சொல்லிப்பேன், ஆ சூப்பர் நான் சிரிப்பானந்தா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கவுங்க பேரை சொல்லிட்டு இப்படி சொல்லுங்கள், ஆ சூப்பர் நான் சிரிப்பானந்தா. அவங்கவுங்க நேம் சூப்பர் நான் சிரிப்பானந்தா. மிக அருமை 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 கைத்தட்டலாம். அழகு அழகு அழகு. ஆஹா, இன்னொரு பயிற்சி பண்ண போகிறோம். அழகு இந்த பயிற்சி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி. இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நோய் அதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எந்த நோய் வந்தாலும் பா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுரும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறது யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு நோய் மட்டும் இல்லை, பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் எதிர்க்கிற சக்தி சிரிப்புக்கு உண்டுன்னு ஒருத்தர் சொன்னார். மருத்துவமாகவே சொல்லிட்டார் அவர். அவர் என்ன மாதிரி தான் தாடி வச்சுட்டு இருப்பார். ஆ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், அருமை. அவர் சொல்றாரு, இடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்து வருவது அகுதொப்பதில். நோய் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம், ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சின்ன சிரிப்பு. ஆ அருமை அருமை அருமை. சிரிச்சா போதுமா? ஓடியோ போயிடுதான் துன்பம் எல்லாம். அவர் சொல்றாரு, கண்ணதாசன் கேட்டாராம், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவனும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில், பாலு உடல் திடுக்கையில், யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு கேட்டாரு. அப்படி என்ன உனக்கு தெரியா, ஒரு கட்டு விரியன் பட்டார்னு போட்டுச்சுன்னா அப்போ சிரிப்பு வரும் அப்படி கேட்குறாரு. ஆனா நிஜமாவே சிரிக்கிறதுனா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, சந்தோஷமா இருக்கிறது, அமைதியா என்ஜாய் பண்றது, முடிஞ்சா சிரிக்கிறது. அந்த சிரிப்பு தன்மையில நமக்கு அந்த பிரச்சனைகளை மூணாவது மனுஷனா பார்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும். இல்லாட்டா அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போந்துருவோம், அப்புறம் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்? ஸோ சிரிக்கிறப்ப நமக்கும் பிரச்சனைக்கும் நடுப்புற ஒரு இடைவெளி ஏற்படுதான், மனசு பியூராயிடுதான், கிரியேட்டிவிட்டி நல்லா வருதான், சிந்தனை திறன் நல்லா வருதான். ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நீங்கள் ஒய்ஃபை திட்டலாம் இல்லை ஹஸ்பண்டை திட்டலாம்னா திட்ட மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ஒன்று போய் திட்டணும், ஆ போய் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஏ பொடியே போயிடும். ஸோ சிரிச்சுட்டு நம்மளால் கெட்ட வார்த்தை பேச முடியாது. அதனால தான் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நிஜமாவே என்னுடைய நண்பர் பாம்பு கடிச்சு அவர் இறக்காம இருந்ததுக்கு காரணம் பொறுமை, அவருக்கு காப்பாத்தியாச்சு விஷப்பாம்பு. என்ன போகுது, பாதி பேர் பாம்பு கடிக்கிறதுனால இறக்குறது என்னன்னா பயத்தினாலயாம், என்ன பாம்பு விஷத்தினால இல்லையா? ஸோ இந்த பயத்தை நீக்கினாலே போதுமா, கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும். அதுக்காக நம்ம மருத்துவமே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லல. சிரிக்கிறப்ப அது கட்டுக்குள் வருது. ஒரு சின்ன பயிற்சி, இந்த பனானா லாஃப்டர், வாழைப்பழ சிரிப்பு சிரிக்க போகிறோம். இடது கையை எப்படி வச்சுக்கோங்க, எல்லாரும் உங்களுடைய கையை எப்படி வச்சுக்கோங்க. இது மூணு வித பனானா கொண்டு வந்திருக்கேன், ஒன்று சாதாரண பனானா, இன்னொன்று பெரிய சைஸ் மெகா பனானா, இன்னொன்று சின்னோண்டு டைனி பனானா.
இது எப்படி வைரஸ் அதை போக்குது அப்படிங்கறத பாப்போம். இப்படி வெச்சுக்கங்க. இத உரிச்சு சாப்பிட போறோம். யூசுவலா பனானாக்கு வாழைப்பழத்துக்கு நாலு சைடு இருக்கும் அல்லது மூணு சைடு இருக்கும். இது அஞ்சு சைடு உள்ள ஒரு ஸ்பெஷல் பனானா. நம்ம உரிக்க போறோம். வலது கையுடைய ஆட்காட்டி விரல் கட்டை விரல் இந்த சுண்டு விரல் இடது கையுடைய சுண்டு விரல நல்லா அழுத்த போறோம். முன்பகுதி இந்த நெயில பட வேண்டாம். முன்பகுதியில நல்லா அழுத்திட்டு மெதுவா உரிக்க போறோம். உரிக்கிறப்ப ஏங்கிற சவுண்டு கொடுக்க போறோம். இந்த ஏங்கிற சவுண்டு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, நேர்கோடு கிடையாது, ஒரு அலை அலை மாதிரி இருக்கும். சிரிப்பு, சந்தோஷமா சிரிக்க போறோம். இடது கையுடைய சுண்டு விரல பிடிச்சிக்கலாம், வலது கையால நல்ல அழுத்தம் கொடுப்போம், மெதுவா உரிக்கலாம். தயாரா? அழகு அழகு அழகு. இது வந்து சின்னோண்டு பனானா, அது நார்மல் பனானா. இப்ப இருக்க போறது மெகா பனானா, பெரிய பனானா. இதுல கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல 3.25 லிட்டர் அளவுக்கு நம்மளுடைய அசுத்த காற்று வெளியில போகுதான். சாதாரண மூச்சுல 1.5 லிட்டர் தான் வெளியில போகுது. ஸோ இதை உரிக்கிறப்ப நிறைய காற்று வெளியில போகுது, இன்டர்ன் ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. நல்ல கையை விரிச்சுக்கங்க, நல்ல உள்மூச்சு எடுத்துப்போம். உரிக்கிறப்ப இங்கிருந்து இப்படி உரிக்க போறோம், இங்கிருந்து உரிக்கிறதுக்கு பதிலாக இப்படி உரிக்க போறோம். உரிக்கிறப்ப இந்த வலது கை கட்டை விரல் நகத்தையே நம்ம பார்க்க போறோம். எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரையே ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஃபார் எ சேஞ்ச் நம்மளுடைய கட்டை விரலை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு மெதுவா பிடிச்சுப்போம், இந்த கை கட்டை விரலையே பார்த்துப்போம். இந்த ஏங்கிற சவுண்டோட நம்ம உரிப்போம். அப்படி வச்சுக்கிட்டு இப்போ முன்னாடி இந்த அஞ்சு முறை அஞ்சாவது முறை செய்யறப்ப நமக்கு மூச்சே விட முடியாது. ஸோ எல்லாம் கத்த வெளியில போச்சு. 2 லிட்டர் மிச்சம் வச்சுக்கணும். ஓ, எல்லாத்தையும் அனுப்பிச்சிடக்கூடாது. ஸோ இந்த சிரிப்பு சிரிக்கிறப்ப நமக்கு எனார்மஸ் எனர்ஜி கிடைக்குது, வைரஸை கில் பண்ணுது. இன்னொரு சின்ன பனானா, ரொம்ப சின்ன பனானா, டைனி பனானா, மெதுவாக உரிப்போம். இப்படி வச்சுக்கோங்க, நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, மெதுவாக உரிக்கலாம். இப்படி வச்சுட்டு ஈ சொல்லுங்க. ஈ ஈ ஈ ஈ இந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, சிரிச்சு முடிச்ச உடனே தனியா இன்னொரு சிரிப்பு ஒண்ணு பொத்துக்கிட்டு வரும். சில பேர் அரை மணி நேரம் வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க. இப்படி கையப்பட்டு சிரிப்பாங்க, இப்படி திரும்பி சிரிப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இந்த மூன்று பனானாவையும் நம்ம திருப்பி செய்ய போறோம். வெரி கிரேட். தேங்க்யூ. நார்மல் பனானா, சாதாரண பனானா, திரும்ப உரிப்போம். பெரிய பனானா. சின்னோண்டு மிக அருமை. அற்புதம். நல்ல கை தட்டலாம். இந்த பயிற்சி நம்ம நின்றுட்டு செய்ய போறோம். எழுமி நின்று செஞ்சுட்டு திருப்பி உட்காந்துட போறோம்.
அதே இடத்துலயே நின்றுட்டு நம்ம செய்ய போறோம். எழுமி நின்னுக்கலாம். அழகு அழகு அழகு. ரெண்டு கை நல்லா நீட்டிப்போம். ஒரு காக்கா மாதிரி பறப்போமா? காக்கா என்ன கலர்? கருப்பா. வெள்ளை பாத்தீங்களா? அவங்க வீட்டுல மட்டும் வெள்ளை கலர் காக்கா வந்திருக்கு. அது மல்லாக்க பறந்துதா சார்? ஓகே, இரண்டு கையை நல்லா நீட்டிக்கங்க. எண்டில் ஒரு வளைவு இப்படி வச்சுக்க போறோம். மெதுவா நம்ம காலில் ஒரு ஜெர்க் ஏற்படுத்திக்கிட்டு லேசா பறக்க போறோம். இப்படி பறக்க போறோம். மெதுவா பறக்கிறப்ப ஒரு சின்ன காக்கா கத்துற மாதிரி, அண்ணன் காக்கா இல்லை, ஒரு மியூசிக்கல் கா, மியூசிக்கல் கா காக்கா சந்தோஷமா கத்துது. இப்படி வச்சுக்கிட்டு கா கா ஆ, ஆறு முறை ஆறு முறை பறந்த விட்டு அந்த காக்கா ஆயா வடை சுட்டுறத பார்த்துடுது. ஒரு கிலோமீட்டர் உயரத்துலேருந்து வேகமாக கீழே வரப்போகுது. கீழே வரப்ப நல்லா குனிஞ்சிக்கிட்டு கைகள் நல்லா அசைக்காம விங்ஸை இப்படி வச்சுக்கிட்டு வேகமாக சவுண்டு போட்டுட்டு வரப்போகுது. 8 செகண்டுக்கு சவுண்டு போட போகுது. ஏ உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் சந்தோஷமா இருக்க போகுது. ஏன்னா 8 நாள் பட்டினி கிடந்த காக்கா ஒரே ஒரு வடையை பார்த்துடுது. விடுமா? விடாது. சந்தோஷமா வரப்போகுது. 6 முறை பறப்போம். கால் கொஞ்சம் ஒரு காலடி அகல இருக்கட்டும். வளையறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும். காலில் அந்த ஜெர்க் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும். எண்டு வளைச்சிக்கலாம். நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். மெதுவாக நம்ம குனிஞ்சு நிமிடலாம். ரெடி ஸ்டார்ட். அருமை. இன்னொரு முறை. அழகு அழகு. நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். கையை நல்ல ஷோல்டர் லெவலில் கொண்டு வந்துப்போம். நல்ல இணையாக இருக்கட்டும். தோலுக்கு நேர் லெவலில் இருக்கட்டும். எண்டில் ஒரு வளைவு. நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு. மெதுவாக நம்ம அசைவோம். ரெடி ஸ்டார்ட். இப்போ மிக அருமை மிக அருமை. ஏன்னு சொல்றப்ப முடிஞ்சவங்க மட்டும் லேசா ஒரு ஜம்ப். யாரால முடியுதோ, 93 வயசுக்கு மேல யாரும் இருந்தா குதிக்க வேண்டாம். பாக்கி எல்லாரும் இடிச்சுக்காதீங்க. மற்றவங்க காலில் குதிக்கக்கூடாது. கீழே விழுந்துடாமல் சேர்லகளெல்லாம் உழைக்காமல் மெதுவாக. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அவங்கள நீங்களே கவனிச்சுக்கோங்க, மற்றவங்களையும் கவனிச்சுக்கோங்க. லேசாக குதிக்கலாம். ஓகே, ரெடி ரெடி தயார். மிக அருமை மிக அருமை. இன்னொரு முறை. மிக அருமை மிக அருமை. ஆமாம், இன்னொரு முறை. மிக அருமை மிக அருமை. ஒரு தீர்வா இருக்கு. இது 1 மீட்டர் சிரிப்பு. இடது கை நல்ல நீட்டிக்கங்க. இடது கை நல்ல தோள்பட்டை தோல் லெவலுக்கு வரட்டும். இந்த கையை கொஞ்சம் முன்னாடி வச்சுப்போம். இந்த வலது கையில துணி பிடிச்சிக்க போறோம். ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும். அதே மாதிரி சிரிக்கிறதும் அளந்து சிரிக்கணும். எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும். எங்க சிரிக்கக்கூடாதோ அங்க சிரிக்கக்கூடாது. சிரிக்கக்கூடாத இடத்துல சிரிச்சதுனாலதான் மகாபாரதம் உருவாச்சு. துரியோதனன் கீழே விழுந்தப்ப சிரிச்சாங்க. அது சிரிப்பே கிடையாது. யாரானு கீழே விழறாங்க, யாரானு நிலையிலிருந்து தாழ்ந்துடுறாங்க, அப்ப நம்ம சிரிச்சோம்னா அதுக்கு பேர் சிரிப்பே கிடையாது. அது ஒரு கர்வத்தனம். அதனால் சிரிப்பு சந்தோஷத்தில் வரணும். எந்த இடத்துல சிரிக்கக்கூடாதோ அந்த இடத்துல சிரித்தாங்க பாஞ்சாலி. அதனால் பாரத போர் உருவாச்சு. எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்காமல் இருந்தாங்க கைகேயி. அதனால் ராமாயணம் உருவாச்சு. ஸோ சிரிக்க வேண்டிய இடத்துல நம்ம போய் உட்காந்துட்டு இறந்தவர்கள் வீட்டில் போய் நம்ம சிரிக்க முடியாது.
சந்தோஷமா இருக்கிற இடத்துல சிரிக்கணும். யாரானு ஒரு சின்ன ஜோக் சொன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிடுங்க. அந்த சொன்னவர் இருக்காரு பாருங்க, அவங்களுக்கே டவுட் வரணும், ஐயா இவ்வளவு பெரிய ஜோக்கையா சொன்னோம் நம்ம, அப்படி சிரிச்சு விட்டுறணும். ஏன்னா சிரிப்பு நமக்கு நன்மை பயக்குது. ஸோ இந்த கையை கொஞ்சம் முன்னாடி நீட்டிக்கங்க, வலது கையை ஒரு துணியை பிடிச்சிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிப்போம், லேசாக குனிஞ்சிக்க போகிறோம். குனிஞ்சிக்கிட்டு இடது கையுடைய நடு விரல தொட போகிறோம். நடு விரல் குனிஞ்சாதான் தொட முடியும். அங்கிருந்து இது வரைக்கும் அளக்க போகிறோம், இது ஒரு மீட்டர் இல்லை. ஸோ நல்ல கைகளை விரிச்சுக்கிட்டு இது வரைக்கும் அளக்க போகிறோம், இதுவும் ஒரு மீட்டர் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இரண்டு கைகளையும் நல்ல மெதுவாக நீட்டிக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இந்த பேக்கில் ஒரு பெண்டு ஏற்படுத்திக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சிரிக்க போகிறோம். இது வந்து நேரடியாக எனர்ஜியை கிரகிக்கக்கூடிய, உடம்பு முழுக்க கிரகிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தூக்கமின்மைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். நிறைய எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. இந்த ஏங்கிற சவுண்டும் அதுக்காக தான் கொடுக்குறோம். ஓகே, இடது கை நீட்டிக்கலாம், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம், கொஞ்சம் லேசாக குனிஞ்சுப்போம், வலது கை துணியை பிடிச்சிப்போம், நடு விரலை தொடலாம். தயார், ரெடி, நல்ல அண்ணா அந்த பேக்கில் நல்ல பெண்டு வரணும், ஸ்ட்ரைட்டானது பார்க்கணும். இப்போ வலது கை, வலது கை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துப்போம், இடது கையில் ஒரு துணி பிடிச்சிப்போம், கொஞ்சம் குனிஞ்சிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். இந்த கை வலது கை ஹோ 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 மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை அருமை அருமை. கை தட்டலாம், கை தட்டலாம், உட்காந்துக்கங்க. ஆ வா, அழகு 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 அழகு. நேர நிமிர்ந்து உட்காந்துப்போம், ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய தியானமெல்லாம் பண்ணியிருப்பீங்க, பெரிய பெரிய குரு கிட்டெல்லாம் கற்றுட்ருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி தியானம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு ஃபன்னி மெடிடேஷன், சிரிப்பு தியானம். இந்த மெடிடேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? சும்மா விளையாட்டாக வச்சுருக்கோம். இந்த மெடிடேஷனுக்கு பேர் புர் மெடிடேஷன். இந்த சவுண்டு என்ன பண்ணுது, நம்ம தைராய்டு யாருக்கான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா குணப்படுத்துது, விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. சந்தோஷமாக சவுண்டு கொடுக்க போகிறோம். காதை லேசாக க்ளோஸ் பண்ணிப்போமா? காதை க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த காதோடைய ஹோலில் விடாமல் இந்த காதோட மூக்கு உங்களுக்கு தெரியும், காதலையும் ஒரு மூக்கு இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சைடில் சின்னோண்டாக இருக்கு பாருங்கள், அது காதோட மூக்கு. அதை நல்லா அழுத்திக்க போகிறோம், ரொம்ப அழுத்த வேண்டாம், க்ளோஸ் பண்ணுற மாதிரி அழுத்திக்க போகிறோம். அழுத்திக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து போகிறோம், நிமிர்ந்து உட்காந்து போகிறோம். ஸ்ட்ரைட்டாக கண்களை திறந்துக்கிட்டு, நல்லா திறந்துக்கிட்டு, நேராக பார்த்துக்கிட்டு இந்த சவுண்டு கொடுக்க போகிறோம். நம்ம சின்ன வயசில் அம்மா கடைக்கு போக சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பஸ் எடுத்துக்கிட்டு புர்ன்னு ஓட்டுவோம். அந்த சவுண்டை தான் கொடுக்க போகிறோம், புர்ன்னு கொடுக்க போகிறோம், ஒரு நிமிடத்துக்கு கொடுக்க போகிறோம். அந்த சவுண்டு கொடுக்குறப்ப நம்மளுடைய மூளையில், நரம்பு மண்டலத்தில், இதயத்தில், நம்முடைய ஒரு ஒரு பகுதியிலையும் எப்படி ஒரு அதிர்வை கொடுக்குதுன்னு நல்லா கவனிச்சுக்கிட்டு கொடுக்க போகிறோம். நடுப்புற மூச்சு விட முடியலன்னா மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டு செய்யலாம், இடையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிடமும் மூச்சு விடாமல் செய்யணும்னு அவசியம் இல்லை. காதை க்ளோஸ் பண்ணிப்போம், நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். ஒரு நிமிடத்திற்கு நம்ம சவுண்டு கொடுப்போம். ரெடி, ஸ்டார்ட்.
அற்புதம் அற்புதம் அற்புதம். இனிமேல் தியானம் நிகழ போகுது. இந்த சமயத்தில் கண்ணை மூடிக்க போறோம். அந்த சவுண்ட் எங்க வருது எங்க போகுதுன்னு நல்லா கவனிப்போம். கண்ணை மூடிக்கிட்டு கவனிக்க போறோம். அந்த சவுண்டோடையே நம்மளும் போக போறோம். எப்படி விபாச்சனால வந்து மூச்சோடையே நம்ம போனோமோ அதே மாதிரி அந்த சவுண்டோடையே நம்ம போக போறோம். அது உருவாகிற இடம், அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற இடம், அது நம்ம தலை முழுக்க வியாபிக்கிற இடம், தலையை விட்டு வெளியில போற இடம், வெளியில போயிட்டு திருப்பி வர இடம், அது வாய் வழியா வெளியில போற சவுண்ட் இடம். இதை நல்லா கவனிக்க போறோம். இந்த சவுண்டு கொடுக்கறதே நாக்கு வந்து மேல் அன்னத்தை உரசணும். அந்த நாக்கு போய் மேல் அன்னத்தை உரசணும். ஒரு நிமிடத்துக்கு செய்ய போறோம். ஓகேயா? ஓகே, காதை க்ளோஸ் பண்ணிப்போம், கண்களையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். கண்களை நான் சொல்கிற வரைக்கும் திறக்கக்கூடாது. சவுண்டை மட்டும் நான் சொன்ன விட்டு நிறுத்திடுங்க. சொன்ன விட்டு கைகளை எடுத்து முட்டி மேலே வச்சுட்டு கண்கள் மட்டும் மூடி நம்ம சொல்கிறத கவனிக்க போகிறீங்க. காதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். இப்போ கண்கள் மூடிடலாம். நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்க வேண்டாம். இப்போ நம்ம சவுண்டு கொடுக்க போகிறோம். ரெடி, மேக் சவுண்ட். கையை எடுத்து முட்டி மேல வச்சிடுங்க. கண்கள் திறக்க வேண்டாம், கண்கள் மூடியே இருக்கட்டும். நாம் ஏற்படுத்தின இந்த ஒலி அலைகளானது நம்ம உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. நம்முடைய மூளை, இதயம், நரம்பு மண்டலம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம், பெருங்குடல், சிறுகுடல், இன்னும் அத்தனை உறுப்புகளையும் நல்ல அதிர்வு நிலையில் வச்சிருக்கு. நம்மளால் அந்த அதிர்வு நிலையை உணர முடியுது. அதிர்வு, அதிர்வு, அதிர்வு. ஒரு கல்லை தூக்கி குளத்தில் போட்டோம்னா அந்த கல் சின்ன சின்ன அலைகளை உருவாக்கி அந்த அலைகள் பெருசாக விரிஞ்சு போய் கரையில் மோதுற மாதிரி நாம் ஏற்படுத்தின இந்த ஒலி அலைகளானது நம்முடைய ஒரு ஒரு உயிர் செல்லலையும் போய் மோதி கரையிறது நல்லா தெரியுது. ஒரு ஒரு செல்லும் உற்சாகத்தில் மிகுதியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதை நம்மளால் உணர முடியுது. ஒரு ஸ்ப்ரிங் ஆட்டி விட்டோம்னா இந்த ஸ்ப்ரிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி மெதுவாக அமைதி நிலைக்கு வர மாதிரி நாம் ஏற்படுத்தின இந்த ஒலி அலைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியை நோக்கி திரும்புது. அமைதி, அமைதி, அமைதி. நம்முடைய ஒரு ஒரு உயிர் செல்லும் நாம் அம்மா வயிற்றில் இருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோமோ, எவ்வளவு பாதுகாப்பாக உணர்ந்தோமோ அப்படி உணருது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அமைதி,
அமைதி அமைதி மெதுவாக கண்கள் திறக்கலாம். ஒரு முறை நல்லா கையை ரப் பண்ணிக்கங்க. கண்கள் ஒத்தி எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை நல்லா ரப் பண்ணிக்கலாம். கை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. கண்களால் உங்களுடைய கைகளை நல்லா கவனிங்க. ரெண்டு கையும் நல்லா கவனிங்க. அதில் உங்களுடைய முகம் தெரியறத நினச்சிக்கோங்க. கண்ணாடி மாதிரி இந்த முகம் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய முகத்தில் புன்னகையை வர வச்சுக்கோங்க. அதுலேயும் ஒரு புன்னகை தெரியும். தெரியலைன்னா தெரியுற மாதிரி நினச்சிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உருவம் உங்களை பார்த்து சிரிக்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறப்ப அதுவும் உங்களை பார்த்து சிரிக்கும். மெதுவாக சிரிப்பு அது செய்ய நம்ம செய்ய ரெண்டு பேருக்கும் ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி. இந்த சிரிப்பு போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மெதுவாக ஆரம்பிப்போம். ரெடி ஸ்டார்ட். ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ ஹா 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 ஏ மிக அருமை மிக அருமை ஏ மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை அற்புதம் அற்புதம் நல்ல கை தட்டலாம். அழகு அழகு அழகு. இந்த விசக்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுனால யாருக்கானும் இந்த திக்குவாய்த்தன்மை இருந்துச்சுன்னா, அதுமாரி தைராய் ப்ராப்ளம் இருந்ததுன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். சில பேர் உளறிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர். அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு சில சமயம் தலையாட்டுறோம். இங்கே ஐயா சொன்ன போகிறது அப்புறமா அதை நம்ம எப்படி தலையாட்டினோம், இது இல்லை கரெக்டு அப்படின்னு யோசிக்கிறோம். அவங்களுக்கு இந்த விசக்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நாமளும் நம்மளுடைய விசக்தி சக்கரம் ஆக்டிவேட் பண்ணால் நம்ம சொல்கிறத அப்படியே எல்லோரும் கேட்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும். அதுக்காக இந்த சவுண்டு கொடுக்குறோம். நல்ல திருநீலகண்டன்னு பேர் சிவபெருமானுக்கு. அவர் இந்த விசக்தி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. இந்த ஆக்டிவேட் பண்ணோம்னா விஷத்தன்மை இங்கேயோடு நின்றுடும், கீழே இறங்கவே இறங்காது, இப்படியே நின்றுடும், நிறுத்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சி, கைத்தட்டலாம். அழகு அழகு அழகு, பிரம்மாதம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த சிரிப்பியோட தீமை நான் சொல்லிடுறேன், அது எல்லாருமா சேர்ந்து சொல்ல போகிறோம். கையை இப்படி தம்ஸ்அப் பண்ணிக்கங்க, லேசாக குனிஞ்சிக்கங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஜாலியாக சிரிக்கணும், சொல்லுங்க. ஈஸியாக ஜெயிக்கணும், ஜாலியாக சிரிக்கணும், ஈஸியாக ஜெயிக்கணும், ஜாலியாக சிரிக்கணும், ஈஸியாக ஜெயிக்கணும். ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை அற்புதம் அற்புதம் கைத்தட்டலாம். அழகு அழகு அழகு, பிரமாதம் பிரமாதம், சூப்பர். இந்த பயிற்சி கப்பல பதி சாரி பஸ்திரிக்கா அப்படிங்கிற பயிற்சியிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இருக்குமே தவிர அது கிடையாது. நல்ல ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோங்க, நல்லா இறுக்கமாக பிடிச்சிப்போம். நல்ல உள்மூச்சு எடுத்துட்ட பிறகு வேகமாக நம்மளுடைய கைகளை நம்மளுடைய ஹிப்பை நோக்கி கொண்டு வரப்போகிறோம். இந்த பக்கமாக இல்லாமல் சைடில் கொண்டு வரப்போகிறோம். சைடில் டச் பண்ணுறப்ப எக்ஸாக்ட் டச்சிங் டயத்தில் ஹா எப்படி சொல்ல போகிறோம், ஹா. அந்த சமயத்தில் வயிறு உள்ளே சுருங்கணும், மூணுத்தையும் சேர்த்து செய்யணும். இது டச் பண்ணணும், அதே சமயத்தில் ஹா அப்படிங்கிற சவுண்டு வரணும், வயிறு உள்ளே சுருங்கணும். யாருக்கானு ரீசெண்டாக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க, ரொம்ப ஹை பிபி உள்ளவங்க செய்ய வேண்டாம், பாக்கி எல்லோரும் செய்யலாம். நல்லா இருக்கமாக பிடிச்சிக்க,
அதுமாரி கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் செய்ய வேண்டாம், நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஸ்டார்ட். மிக அருமை, மிக அருமை, மிக அருமை, மிக அருமை, மிக அருமை, மிக அருமை. பஸ் ஓட்டல இப்ப ஏரோப்ளைன் ஓட்ட போறோம், வான ஊர்தி. ஓகே, இந்த இந்த தேங்க்யூ. இந்த இந்த ஒரு பயிற்சி வந்து மூளையை இன்க்ரீஸ் பண்றதுக்கான பயிற்சி. நிறைய பேருக்கு மூளை அதிகமாக வளர்ந்தது தான் பிரச்சனை, மூளை இல்லாத பிரச்சனையே இல்லை. கல்லாத பேர்களே நல்லவர்கள்னு சொல்றாங்க. படிச்சுட்டு அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம், எதை எடுத்தாலும் திங்க் பண்ணுறோம், எதை பண்ணாலும் சந்தேகப்படுறோம், நல்லவங்களையும் சந்தேகப்படுறோம். இந்த திங்கிங்கை வச்சுக்கணும், எங்கே வேணுமோ அப்போ உபயோகிச்சுக்கணும். ஸோ அதுக்கான பயிற்சி இது. குழந்தைங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் ரொம்ப இப்போ டென்ஷனே தேவையில்லை. அந்த பிளஸ் டூ பசங்க இந்த இராணுவத்தனோட டென்ஷனாக இருக்காங்க, எதுக்குன்னே தெரியல. அங்கே படப்படையாக நின்றுட்டுருக்கான், அவன் சட சடத்தை சுட்டுட்டு போயிடறான். இந்த பசங்க எக்ஸாம் பேனாக வச்சு எழுதுறதுக்கு அவ்வளோ டென்ஷன். ஸோ இந்த டென்ஷன் போக்குறதுக்கான ஒரு பயிற்சி, ஓலையை நல்ல சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. எல்லாத்தையும் வலது கையை எப்படி வச்சுக்கோங்க. இது பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, யூஸ்வலாக இப்படி டேக் ஆஃப் ஆகும். இது வந்து 90 டிகிரிக்கு நேராக டேக் ஆஃப் ஆக போகுது, இப்படி நேராக டேக் ஆஃப் ஆக போகுது, அப்புறம் பறக்க போகுது, அப்புறம் லேண்டிங் ஆக போகுது. ஓகே, நிறைய மலேசியன் ஏரோப்ளைன் லேண்டிங்கே ஆக மாட்டேங்குது, எங்கே போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, வலது கை எப்படி வச்சுக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், டேக் ஆஃப். இங்கிருந்து இங்கே கொண்டு போய்க்கோங்க, ஃப்ளைங். கீழே இறங்குறப்போ லேண்டிங், லேண்டிங். இடது கை டேக் ஆஃப், ஃப்ளைங், லேண்டிங். டேக் ஆஃப்னு சொல்கிறதுக்கு மேலே இம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்படி வச்சுக்கிட்டு ம் ம் பறக்கிறப்ப இந்த பக்கம் எண்டு கொண்டு போயிட்டு நல்ல வாயை குவிச்சு வச்சுக்கிட்டு இந்த உம்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு வெளியில் சவுண்டு போயிடணும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும். இறங்குறப்ப சிரிச்சுக்கிட்டே இறங்க போகுது. ஸோ மூணுத்தையும் சேர்த்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வலது, அப்புறம் இடது, வலது இடது இரண்டு முறை செய்வோம். நல்ல நேரடி முறை உட்காந்துக்கலாம், நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். ரெடி ஸ்டார்ட். மிக அருமை, மிக அருமை, மிக அருமை, மிக அருமை, மிக அருமை, மிக அருமை. அழகு அழகு, கை தட்டலாம், அழகு அழகு. நிறைய சிரிப்புனால என்ன பலன் அடையுது, எந்தெந்த பாட்டு எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு நிறைய ரிசர்ச் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நான் டாக்டர் மதன் கட்டாரியா அப்படிங்கிற குருவாக கொண்டு இதை கற்றுக்கிட்டேன். அந்த சிரிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமே தேவையில்லையா. பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான், அதுக்கு வடிவேல் ஜோக் கிடையாது. கவுண்டமணி வந்து செந்தில் உதைக்கலை, அதுக்கு மிமிக்ரி கிடையாது, ஜோக்கு கிடையாது. ஆனாலும் 200 முறை சிரிக்குது. நாம் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா நம்ம சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்றோம், அவ்வளோதான் நாகரிக குறைவுன்னு நினச்சிட்றோம். சந்தோஷமாக இருக்க வேண்டியது, சிரிப்பு வர 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 சந்தோஷம் வந்துடுதான். வாய் விட்டு சிரிக்கணுமா, ஒரு சிரிப்பு சிரித்தா அந்த சிரிப்பு ஒரு வாழ்வு நிறைவு வாழ்வு கொடுக்கணுமா. ஒரு சிரிப்பு ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கணும்னா, மெதுவாக ஒரு மொட்டு மாதிரி பூ மாதிரி சின்ன முட்டாக வரணும் சிரிப்பு வந்து. அப்படி ஆரம்பிக்கணும்.
அது நீண்ட நெடியதா இருக்கணும், அதுக்கு ஒரு 100 வயசு வாழ கொடுத்துருவோம் ஒரு ஒரு சிரிப்புக்கும். அது நல்ல பெருசா இருக்கணும். அது முடியறப்ப ஒரு ஸ்மூத்தான இறப்பு இருக்கணும். தட்டால்னு தூக்கு மாட்டிட்டு செத்துடக்கூடாது. சிரிப்பு மெதுவா நேச்சுரலா ஆஹா அந்த வெள்ளரி பழம் மாதிரி எப்ப கொடிய விட்டு நகருதுன்னே தெரியாம நகர்ந்து போகுது பாருங்க. அதே மாதிரி சிரிப்பு எப்ப விட்டுட்டு போகுதுன்னே தெரியாதபடி போகணும் மெதுவா. அப்படி முடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சிரிப்பு போதும். காலையில எழும்போது ஒரு சிரிப்பு, நைட்டு தூங்க போறப்ப ஒரு சிரிப்பு, அது போதும். அது வந்து நம்மளை உற்சாகப்படுத்துது, சந்தோஷப்படுத்துது, அது ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிக்குது, நம்முடைய நண்பன் ஆக்கிக்குது. நான் போய் சிறையில் போய் இந்த சிரிப்பு யோகா சொல்லி கொடுத்தேன். ஆயுள் தண்டனை கைதிகள் சிரிக்கிறாங்க. பிச்சைக்காரர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தோம். பிச்சைக்காரர் நிஜமாவே ஒரு 10 பேரை வச்சுட்டு பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்தோம். எல்லா மனுஷங்க பாவம் அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வாழ்க்கை கொஞ்சமான சந்தோஷமா இருக்க வேண்டாமான்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உயர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சிரிப்பை நம்மளை மாற்றி விட்டுடுது, அப்சைட் டவுனாக மாற்றிடுது. வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாரு, பெரிய பெரிய தியானம் செஞ்சு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை ஒரு சாதாரண நம்மளை மாதிரி மனுஷன் வேறுன்னு ஒரு செகண்டு ஹஹஹா போதும். ஆல்ஃபா லெவலுக்கு வந்துடுதா மைண்ட், ஜீரோ ஆயிடுதான். ஸோ உடனே மாறிப்புது, சிரிக்கிறத விட்டுட்டா நின்று போயிடுது. ஆனால் சிரிக்கிறப்ப அப்ரப்டா அங்கேயே மனசை அப்படியே நிறுத்துது. ஒரு நிமிஷம் யோசிச்சு சிரிச்சு பாருங்க. சரிங்க, அப்டம் தியானம் ஓவர், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலண்ட் விஷயம். நம்மகிட்ட எப்போதும் இருக்கிறதோட அருமை நமக்கு தெரியாது. எங்கேந்தானோ அமேசான் காடுகளிலிருந்து வரக்கூடிய அரிய வலை மூலையை தடவிக்கிட்டு சொட்டை ஆகிப்போம். நம்மகிட்ட இருக்கிற முருங்கைக்கீரை தெரியாது, நம்மகிட்ட இருக்கிற மஞ்சப்பழத்தோட அருமை தெரியாது, நம்மகிட்ட இருக்கிற நாட்டு மாடு தெரியாது. எங்கே இருந்தாலும் பெருசா ஜெர்சின்னு வந்து கொடுப்பான், அது மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்கும் பால், அதை வச்சு குடிச்சிட்டு நம்ம போய் சேர்ந்துருவோம். ஸோ இந்த சிரிப்பு நம்ம கூடயே இருக்கு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் குழந்தைகளோட இணைஞ்சு, அதுக்காக தானே குழந்தைங்க, அதுக்காக தானே சுற்றம், அதுக்காக தானே நட்பு. சில பேர் நட்பு பார்க்குறப்ப எம்ங்கிறாங்க. எங்க எங்க நீங்க சொல்லுங்க சார், எங்க ரிலேஷன் மாதிரி யாரும் கிடையாது சார், ஒரு பைசாக்கு யூஸ் இல்லை சார். ஏன்னா உலகத்துல எல்லாம் அவன் தானே இருக்கான், அவன் தானே இன்னொரு வீட்டுக்கு நண்பனா இருக்கான். நம்மளை நம்ம உணர்றதில்லை. ஏதானு குற்றச்சாட்டு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை. சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனோம், என்ன கொண்டு வந்தோம், ஒண்ணுமே இல்லை. எங்கள் அப்பா எனக்கு சொத்தே வைக்கல, நாங்கள் 5 பேர் சந்தோஷமாக இருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த சொத்து வைக்காதனால தான் சந்தோஷமாக இருக்கோம். இன்னும் எங்கள் அப்பாவுக்கு 91 வயசில் அவருடைய வேலையை செய்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் தெரியாமல் வந்து என்கிட்ட என்னுடைய காரை வந்து தொலைச்சிட்டு போகிறாரு. சந்தோஷமாக இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம். நிஜமாக நினைச்சோம்னா நம்ம அண்ணன் தம்பி நமக்கு உதவுவான், அவன் உதவலன்னா போயிட்டு போகிறான், நாம் உதவிச்சிட்டோம், அவ்வளவுதான். இது மகிழ்ச்சிக்கு, நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கான மகிழ்ச்சிக்கு. அதுக்காகத்தான் எதிர்பார்க்க வேண்டாம், கொடுத்துருவோம், சந்தோஷமா சிரிப்போம். சூப்பர்டா கண்ணு, அண்ணன் உன்னோட பைய பொண்ண படிக்க வச்சிருக்கியா, ரொம்ப சந்தோஷம், சூப்பர் சூப்பர், முடிஞ்சா ஒரு 10,000 இல்லையா, சூப்பர்னானு வாய் வார்த்தையானு அருள்வீர்னு சொல்றார் பாரதியார். வாய் வார்த்தை ஆ சூப்பர். ஸோ இந்த சிரிப்பு அதை தான் கொடுக்கணும். உங்களை அப்சைட் டவுனாக மாற்றணும். சிரிக்கிறப்ப ஒத்தனும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் நினச்சிக்கிட்டு சிரிக்கணும். சிரிக்கிறப்ப அப்படியே மாறுது, உலகமே மாறி போகுது. நான் துருக்கிக்கு போயிருந்தேன். துருக்கியில் ஒரு 3000 கடைகள் அடங்கிய பசார் நடுப்புற அந்த சிரிப்பு யோகா பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். முடித்த உடனே என்னோட அதிகமாக தாடி வச்சுட்டு ஒருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து ஏதோ ஆயிட போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஓடி வந்து ஹி ஹக்டு மீ. அவர் கேட்டாரு, யூ ஃப்ரம் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஐ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு. ஹி செட் ஐ ஃப்ரம் பாகிஸ்தான்.
இயேசு. நான் முதல் முறையா ஒரு இந்தியனை ஹக் பண்றேன். இனிமே என்னோட இந்தியன்ல என்னோட சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து மாட்டி வச்சுட்டு இருக்காரு. எங்க நமக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், மனுஷங்க. மதங்கள் நம்ம உயர்வுக்காக வச்சிருந்தா கூட அவன் மதத்தை பின்பற்றுவோம், அப்புறமா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், சிரிப்போம், மகிழ்ச்சியா கூத்தாடுவோம். இதுக்காகத்தான் உலகம், இதுக்காகத்தான் அற்புத உலகத்தை படைச்சு நீ வச்சுக்கோ அப்படின்னு மனுஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம தேடி 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 துக்கத்தை தேடி 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 கண்டுபிடிச்சி எடுத்து வேலையில போல ஓனான மேல தூக்கி போட்டுட்டு குத்துதே குடையுதே குத்துதே. சிரிப்பு அற்புதமான ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம், இம்மிடியேட்டா வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு சிரிப்பு செய்ய போறோம். அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. ரெண்டு கை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் செய்யலாம். இன்ஃபேக்ட் ஆபீஸ்ல இருந்தா கூட எம்டியும் நீங்களும் கூட சேர்ந்து எதுக்கு எதுக்க உட்காந்து. ஓகே, ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோங்க. டூ டைம்ஸ் நம்ம முன்னாடி புஷ் பண்ண போகிறோம், ரெண்டு தடவை டவுனில் புஷ் பண்ண போகிறோம். முன்னாடி புஷ் பண்ணுறப்ப ஹோ ஹோ, கீழே ஹா ஹா. பரவாயில்ல, இந்த சவுண்டு வந்து நான் எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறேனோ அவ்வளோதான் நீங்களும் கொடுக்கணும். நான் நிறுத்திட்டா நீங்களும் நிறுத்திக்கணும். என்னுடைய ஸ்பீடு என்னுடைய சவுண்டு வரணும். ஓகே, ரெண்டு கையை நல்லா நீட்டிக்கலாம். நல்ல ஒரு உள்மூச்சு எடுத்துப்போம். ரெடி ஸ்டார்ட். ஹோ ஹோ ஹா ஹா, ஹோ ஹோ ஹா ஹா, ஹோ ஹோ. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஹோ அப்படி இல்லை, சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், மனசு சந்தோஷமா இருக்கணும். மனசு தான் ரொம்ப முக்கியம். அழகா ஸ்மூத்தா. ஓகே ரெடி. ஹோ ஹோ ஹா ஹா, 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 ஹோ மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை மிக அருமை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப ஏன் சிரிச்சதுல தன்னே மறந்து இங்க வந்துட்டான். யார் பையன் இது? யாரும் சொல்லணும்னா நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். அரியடா கண்ணு, வாங்க வாங்க வாங்க, வந்து சிரிச்சிட்டு போனோம். கிரேட் 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 கிரேட், வெரி கிரேட், சூப்பர் சூப்பர். இந்த பயிற்சியோட நம்ம நிறைவு செஞ்சுக்க போறோம். ரெண்டு கை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டு ஓட்ட போறோம்.
மாயாபசார லாப்டோட நிறைவு செஞ்சு போறோம். ரெண்டு கை நல்லா லாக் பண்ணிக்கங்க. இந்த சூரிய நமஸ்காரம் செஞ்சா என்ன பெனிஃபிட் வந்தோ அதே பெனிஃபிட் இதுக்கும் உண்டு. நம்ம துடுப்பு போட போறோம். லெஃப்ட் சைடுல துடுப்பு, ரைட்ல துடுப்பு. லெஃப்ட்ல போடுறப்ப ஹோ, ரைட்ல போடுறப்ப ஹா. நல்ல வேகமாக போறப்ப போட் கவிழ்ந்துடுது. பிரச்சனைகள் நல்ல பிரச்சனைகள்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கப்ப திடீர்னு வரும். அதை சமாளிச்சு இடுக்கன் வருங்கால் நகணும். அது இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் சரியா போயிடும். ஸோ நல்ல வேகமாக போறப்ப ஆற்றுல கவிழ்ந்துடுது போட்டு. ஸோ அதுக்கு அடையாளமா தலையை லெஃப்ட்ல சாச்சிக்க போறோம். கண்ணை மூடிக்கிட்டு நல்ல கைகளை ஆட்டிக்கிட்டு சிரிக்க போறோம். அடம் பிடிச்சி அழும் இல்லையா பேபி, நம்ம அடம் பிடிச்சி சிரிக்க போறோம். சும்மா ஒரு 30 செகண்ட். ஓகே, ரெண்டு கை நல்லா லாக் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு உள்மூச்சு. ரெடி ஸ்டார்ட். ஹோ ஹா, 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 ஹா 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 கப்பலபதி அப்படின்னு யோக பயிற்சி. ஒரு உள்மூச்சு எடுத்து 60 வெளிமூச்சு விடுறது கப்பலபதி. இங்கே சும்மா சிரிப்பு கப்பலபதி. ஒரு உள்மூச்சு எடுத்து 60 சிரிப்பு சிரிக்க போகிறோம். மாயாபசார் அப்படிங்கிற ஒரு படத்தில் கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் ஒரு சிரிப்பு வரும். எப்படி வரும்? அந்த பாட்டை பாடினாலே கப்பலபதியா. வேற என்ன, நீங்கள் கஷ்டப்பட்டு யோகா பண்ண வேண்டாம், பாட்டை பாடினா கபலபதி. ஸோ இந்த பாட்டு பாட போகிறோம். அதில் 11 சிரிப்பு வரும். நம்ம 15 மாற்றி 4 முறை பாட போகிறோம். எழும்பி நின்றுட்டு லேசாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு பாட போகிறோம். எழும்பி நின்றுக்கலாமா? 2 லைனும் பாடிட்டு அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, என்னோட சேர்ந்து பாட போகிறோம். பாட போகிறீங்க அப்படி வச்சுப்போம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷம், உட்காந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சிரிப்பும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் உங்க கூட எப்போதும் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது டேன் எடுத்து எல்லாத்தையும் ரசிக்கணும். எல்லா வளமும் உங்களுக்கு வந்து சேரணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். இந்த சிவபெருமான் உங்கள் கூடையே இருக்கணும். எனர்ஜியை நிறைய தரணும். ஈத்தர் வடிவத்தில் இருந்தாலும் சரி, நிஜம் வடிவத்திலேயே வந்தாலும் சரி, எப்போதும் நம்ம பின்னாடியே இருக்கணும்னு இந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் என்னுடைய பிரார்த்தனையை தெரிவிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்களாம் குழந்தைங்க. யார் யாரெல்லாம் குழந்தைங்களோ அவங்க தான் கடவுள்கள். ஸோ நான் எப்போதும் சொல்லுவேன், சிரிப்பே சிவம்னு சொல்லுவேன். ஓரளவுக்கு அது கிட்டத்தட்ட பொருந்தலாம். சிரிப்பே சிவம் சொல்லுவோமா? சிரிப்பே சிவம், சிரிப்பே சிவம், சிரிப்பே சிவம். ஸோ உங்க அத்தனை கடவுள்களாய உங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு அற்புத வாய்ப்பை நல்கிய ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கும் மற்ற அவருடைய குழுவினர் அத்தனை பேருக்கும், கோயம்புத்தூர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். ஹா ஹோ சொல்லுவோம். ஹா ஹோ ஹா ஹோ ஹா ஹோ ஹா ஹோ ha ho ha ho ha ho ha ho ha ho ha ho yeah